ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஜென்ரலாக வரும். என்ன அப்படின்னா, இந்த செக்ஷன் பிளேன் வந்து ஏன் சார் ஃப்ரண்ட் வியூவில் வருது, ஏன் டாப் வியூவில் வராதா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன், பட் இதில் நான் உங்களுக்கு ரிமைன் பண்ணலை. இன்னொரு தடவை உங்களுக்கு ரிமைன் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏன் இங்கே செக்ஷன் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் வருது அப்படின்னோன்னா, சம்மில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். விபிக்கு செங்குத்தாக ஹெச்பிக்கு 55 டிகிரி சாய்வாக கட்டிங் பிளேன் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, கட் பை அ பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைண்டட் 55 டிகிரி டு ஹெச்பி. ஓகே, அப்போ கட்டிங் பிளேனானது ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னாவே, ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக கட்டிங் பிளேன் இருந்தால் அது ஃப்ரண்ட் வியூவில் தான் கிடைக்கும். பாருங்கள், இப்போ அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு மாடலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு இது சிலிண்டர் தானே, அப்போ ஹெச்பிக்கு 55 டிகிரி இன்க்ளைன் அப்படிங்கிறப்ப, ஹெச்பிங்கிறது நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறது தான் என்ன, எப்பயுமே ஹரிசான்டர் பிளேன் ஆறு கிடைமட்டத்தலாங்கிறது இந்த டேபிள். விபி அப்படிங்கிறது எது சார் அப்படின்னோன்னா, இந்த போர்டுங்கிறாப்பில் வெர்டிகல் பிளேனை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஹெச்பிக்கு 55 டிகிரி கோணத்தில் கட்டிங் பிளேன் வந்து இந்த சிலிண்டரை கட் பண்ணதுன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு, இது கட்டிங் பிளேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹெச்பிக்கு இது 55 டிகிரி கோணத்தில் இருக்குது, கோணத்தில் இருக்கிறாப்பில் இதை கட் பண்ணுது அப்படிங்கிறப்ப இப்படி கட் பண்ணுதுங்கிறது தான் மீனிங், ரைட்டுங்களா? அப்போ இந்த கட்டிங் பிளேன் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த கட்டிங் லைன் எந்த வியூவில் நம்மளுக்கு தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் தெரியும், டாப் வியூவில் தெரியாது. எப்பயுமே வந்து கட்டிங் பிளேன் ஆனது ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் அப்படின்னோன்னா, அந்த கட்டிங் லைன் ஆர் கட்டிங் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, கட்டிங் லைனை ஆர் கட்டிங் பிளேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் வரைகிறோம். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கட்டிங் பிளேன் வந்து இன்க்ளைன் டு விபி. சார் கட்டிங் பிளேன் அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும் அப்படின்னீங்கன்னா, கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபி அப்படின்னு வர்றப்ப தான் அந்த கட்டிங் லைன் ஆனது டாப் வியூவில் வரையணும், டாப் வியூவில் தெரியும். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிறது, விபிங்கிறது எப்பயுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த போர்டுங்கிறாப்பில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த போர்டுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், டாப் வியூவில் பாருங்கள். அப்போ கட்டிங் லைன் இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிறது, இந்த விபியோடைய தட் இஸ் வெர்டிகல் பிளேன், அதனோட இன்க்ளினேஷன் நம்மளுக்கு எதில் தெரியும் அப்படின்னோன்னா, டாப் வியூவில் தான் தெரியும், ரைட்டுங்களா? இந்த இன்க்ளினேஷன் அதே 55 டிகிரி இன்க்ளைன் டு விபி அப்படின்னோன்னா, கட்டிங் லைன் இப்படி இருக்குன்றது மீனிங். இந்த இன்க்ளினேஷனில் இந்த ஆப்ஜெக்டை எப்படி சார் கட் பண்ணுது அப்படின்னோன்னா, இப்படி கட் பண்ணுது, இமேஜின் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அப்போ கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு விபி அப்படிங்கிறப்ப, இந்த கட்டிங் லைன் வந்து எந்த வியூவில் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னோன்னா, டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ இந்த கட்டிங் லைனை நம்ம டாப் வியூவில் வரையணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த லெக்சரில் நான் உங்களுக்கு சொல்லலை. இதை மனசில் வச்சுக்கிட்டு, கட்டிங் பிளேன் வந்து இன்க்ளைன் டு ஹெச்பியா இன்க்ளைன் டு விபியா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்டிங் லைனை ஃப்ரண்ட் வியூவில் அல்லனா டாப் வியூவில் வரையணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு இனிமேலுக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் வராதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். Thank you, student.